இணையத்தில் வெளியான லியோ பட காட்சிகள். ஷாருக்கானுக்கு நயன்தாரா கொடுத்த முத்தம். மீண்டும் நயன்தாராவை எம்புக்கிழக்கும் மாளவிகா மோகனன். மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுடன் நான் உங்கள் சினிமா பைத்தியம். லியோ படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் லோகேஷ் கனகராஜின் சுறுசுறுப்பான இயக்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது என்பது நாம் எல்லாம் அறிந்ததே. சமீபத்தில் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி கவனம் பெற்றது. இந்நிலையில் லியோ திரைப்படத்தின் காட்சி இணையத்தில் லீக் ஆகியுள்ளது. இதனால் படக்குழு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது இந்த புகைப்படங்கள் நீக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கானா திரைப்படத்தை பார்த்த நடிகர் சூரி கண்கலங்கிருக்கிறார். இந்த செய்தியை தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். கவின் நடித்துள்ள டாடா திரைப்படம் ரொம்ப நிறைவான திரைப்படமாக உள்ளது. தொடக்கம் முதல் முடிவு வரை செல்போன் பார்க்காமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை பார்த்திருக்கின்றேன் என்று நடிகர் சூரி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு சிரிக்கவும் வைத்தார்கள், இறுதியில் கண்ணீர் வரும் அளவிற்கு அழ வைத்தார்கள் என்று சூரி கூறியிருக்கின்றார். நடிகர் சூரியை பார்த்து நாம் கேட்கும் கேள்வி, ஐயா நீங்கள் நடித்த படத்தை கூட நீங்கள் செல்போன் பார்த்து கொண்டுதான் பார்த்து? நயன்தாரா ஷாருக்கானுக்கு கொடுத்த முத்தம். நடிகை நயன்தாரா விக்னேசிவன் திருமணத்திற்கு ஷாருக்கான் அவர்கள் வந்திருந்தார். அதே போல் இன்று அவர்களின் குழந்தையை பார்ப்பதற்காக ஷாருக்கான் அவர்கள் மீண்டும் சென்னை வந்திருக்கிறார். அவர்கள் குழந்தையை பார்த்துவிட்டு வெளியே காரில் ஏறிய பொழுது நயன்தாரா அவர்கள் ஓடி வந்து ஷாருக்கான் அவர்களுக்கு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த வீடியோ தான் இப்பொழுது இணையத்தில் பரபரப்பாக பரவி கொண்டிருக்கின்றது. ஷாருக்கான் மற்றும் நயன்தாரா நடிப்பில் அட்லி இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள ஜவான் திரைப்படம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வெளியாக உள்ளது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே நயன்தாரா நடித்த திரைப்படத்தின் காட்சி ஒன்றை கடுமையாக விமர்சனம் செய்த மாளவிகா மோகனன் தற்போது லேடி சூப்பர் ஸ்டார் என்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என கூறியிருப்பது மீண்டும் அவரை வம்புக்கு இழுத்துள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நயன்தாரா ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்றில் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நடித்தார் என்றும் ஹாஸ்பிட்டல் சீன்ல யாராவது இப்படி நடிப்பாங்களா என்று கேள்வி செய்திருந்தார். இதற்கு நயன்தாரா பதிலடி கொடுத்த போது, ஹாஸ்பிட்டல் சீன் என்றால் தலைமுடியை விரித்து போட்டுக் கொண்டுதான் நடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்றும், கமர்ஷியல் படம் என்றால் அதற்கேற்ற மாதிரி தான் காட்சிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மாளவிகா மோகனன் லேடி சூப்பர் ஸ்டார் என்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை, நடிகை இளையம் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கலாம், லேடி என்ற சொல் தேவையில்லை என்றும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாலிவுட்டில் தீபிகா படுகோன், ஆலியா பட் ஆகியோர் சூப்பர் ஸ்டார் தான் என்றும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நயன்தாராவை தான் அவர் மறைமுகமாக சொல்வதாக நயன்தாராவின் ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்தனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர், நான் நயன்தாரா மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றேன், அவர் ஒரு சீனியர் நடிகை, அவரின் வளர்ச்சி அசாத்தியமானது, அவருடைய பயணத்தை வியந்து பார்க்கின்றேன், தயவு செய்து இதை நயன்தாராவுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் நயன்தாராவைத்தான் சொன்னாரா அல்லது பொதுவாக சொன்னாரா என்பதை அவர் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரிய. அஜித் நடித்த துணிவு திரைப்படம் சில நாட்களுக்கு முன்பு திரையரங்குகளில் வெளியானது. அப்படத்தின் கொண்டாட்டத்தின் போது சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த 19 வயதே ஆன பரத்குமார் என்ற அஜித் ரசிகர் ஒருவர் திரையரங்கின் முன்பு சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது ஏறி நின்று நடனமாடிய போது கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த அஜித் ரசிகர் பரத்குமாரின் குடும்பத்திற்கு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ₹25,000 நிதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ரசிகர் என்ற வகையில் நாங்கள் உதவி செய்துள்ளோம் என ரஜினி ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களின் மனிதாபிமானம் பாராட்டுக்குரியது என்பதே நமது கருத்து. மீண்டும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சினிமா பைத்தியர்.